கஸ்டமர் ஸ்லவுஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆயிடுச்சு, அப்ப நமக்குள்ள ஒரு பயம் வரும், மிஷின் ஆட்டோமேட்டிக்கா டிசைன் ஷிஃப்ட் ஆயிடும் அப்படின்ற ஒரு பயம் வரும். ஆனா நேரி பாயிண்ட் மிஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த பயம் நமக்கு தேவையில்லை. செட்டிங் பண்ணிட்டு நம்ம மாத்தினா மட்டும் போவேன். இப்ப இந்த கை ஆப்ஷனை நம்ம பிரஸ் பண்ணோம் அப்படின்னா யூசர் செட்டுன்னு இருக்கும், அதை பிரஸ் பண்ணிக்கோங்க. பிரஸ் பண்ணிட்டு இந்த கீழே ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கும், இதுல வந்து லாஸ்ட் பேஜ் தேர்ட் பேஜ்ல வந்தீங்க அப்படின்னா தேர்ட் பேஜ்ல அஞ்சாவது லைன்ல வந்து ஆஃப்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் நமக்கு இப்ப ஆன்ல இருக்கு, இப்ப ஆஃப்ல இருக்கிறத நம்ம ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிஷின் ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு, என்ன பேக் சைட்ல போய் ஆட்டோமேட்டிக்கா பவரை கட் பண்றேன், பவர் கட் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் நான் மிஷின் ஆன் பண்றேன், ஷிஃப்ட் ஆயிருக்கா என்னன்றத நம்ம பாத்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா மிஷின் ஆன் ஆன் பண்ணணுமே ஃப்ரண்ட் பேஜில் நமக்கு இப்படி தான் இருக்கும், ரெக்கவர் பொசிஷன்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோடு வந்து கிராஸ் கோடில் இருக்கும், நம்ம கண்ட்ரோடு கிராஸ் கோடில் இருந்தால் அது வந்து கண்டிப்பாக மிஷின் ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை எப்படி நம்ம வந்து கரெக்டான டிசைனோட அலைன்மெண்ட் மாறாமல் அடிக்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்டெப் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம எஸ்கேப் பண்ணிடுங்க. எஸ்கேப் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோடை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆயிடும், பார் வந்து நமக்கு மேல போயிடும். அதுக்கப்புறம் ட்ரிம்மிங் போட்டுக்கோங்க, ட்ரிம்மிங் போட்டு மறுபடியும் வந்து நம்ம மிஷினை ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப ரெண்டாவது ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் நமக்கு காமிக்கும், ரெக்கவர் பொசிஷன் அப்படின்ற மாதிரி காமிக்கும். இதை வந்து நம்ம டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரேம் வந்து ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி அதோட பிளேஸ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து விட்டுரும். இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு ஆன் பண்றேன், பாத்தீங்கன்னா ஒரு எம்எம் கூட நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நம்ம பவர் கட்டாயம் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணா போதும், ஒரு டிசைனை வந்து நம்ம வந்து மிஸ்டேக் இல்லாமல் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம்.